வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. எல்லாருக்கும் ஃபேவரட்டான டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம். இந்த டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசத்தை ரொம்பவே சிம்பிள் அண்ட் குவிக்காக குக்கரில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் கீ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்புடைய அளவு. பாசிப்பருப்புடைய அளவை பொறுத்து தான் நம்ம எடுக்கக்கூடிய வெல்லத்துடைய அளவு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே டபுளாக வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த க்ளீன் பண்ண பாசிப்பருப்போட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போவே குக்கர் லிட் போட்டு கவர் பண்ண வேண்டாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா லிட் போட்டு கவர் பண்ணால் போதும். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம நெய் சேர்த்தோன்னா அதோடைய வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். 2-3 விசில் விட்டுருங்க. நல்லா குலைவாக வெந்து வரட்டும். ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன்வைல் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு டபுளாக 1 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வெள்ளத்தில் இருக்கக்கூடிய தூசி, டஸ்ட்டு, அப்புறமா மண், கல் ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எந்தவித பாகுபதமும் வர்றது தேவையில்லை. இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா இப்போ நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்ல குலைவாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்பு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாசிப்பருப்புங்கிறதுனால ரொம்ப திக்காக ஆகும். அதனால் நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெல்லமும் பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முறை தேங்காவை துருவி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலைன்னா சாதாரண பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இந்த பாசிப்பருப்பு பாயசம் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தான் இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். ஃபைனலாக நெய்யில் முந்திரி, கிஸ்மிஸ், நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிடுங்க. கமகமான நெய் வாசத்தோட பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் என்ன பாயசத்தோட ரெசிபி உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.